வணக்கம் நண்பர்களே, நாம் வாழும் இந்த கடைசி நாட்களில் நம்மை சுற்றி பல தீமையான காரியங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அவற்றை நாம் செய்திகளின் மூலமாக கேள்விப்படுகிறோம், உண்மைதான். ஆனால் கர்த்தர் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய தீமைகளை பற்றி வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை ஒரு செய்தி தொகுப்பாய் இப்பொழுது பார்க்கலாம். விண்வெளியிலிருந்து அமெரிக்க நகரங்களின் அனைத்து இடங்களையும் மிக தெளிவாக புகைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியுள்ளதாக சீனா வெளிப்படையாக கூறியுள்ளது. வல்லுநர்களின் கருத்துப்படி இந்த சீன செயற்கைக்கோள் வெறும் 42 வினாடிகளுக்குள் முழு அமெரிக்க நகரத்தையும் அதன் பகுதியில் இருக்கும் அனைத்து தகவல்களையும் புகைப்படங்களாக கைப்பற்றுகிறது. இந்த தெருக்களில் ராணுவ வாகனத்தை உணர்ந்து அவற்றில் என்ன வகை ஆயுதம் எடுத்து செல்லப்படுகிறது என்ற தகவலை காட்டுகிறது. இதுவரை சந்திரன் மற்றும் செவ்வாய் கிரகங்களுக்கு பயணங்களை அனுப்புவதை தாண்டி சீனா மீண்டும் பரபரப்பான செய்தியை தந்துள்ளது. உலகின் மிகப்பெரிய விண்வெளி தொலைநோக்கியான ஜேம்ஸ் வெப்பை வெற்றிகரமாக நாசா விண்ணுக்கு அனுப்பியுள்ளது. பொதுவாக தொலைநோக்கிகளை கொண்டுதான் நாம் விண்ணில் உள்ள புதிய கோள்கள், புதிய நட்சத்திரங்கள் போன்றவற்றை அறிய முடிந்தது. விண்வெளி பற்றிய ஆராய்ச்சிகளை பல நாடுகள் மேற்கொண்டு வரும் நிலையில் அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா மற்றொரு மைல்கல் சாதனையாக உலகின் மிகப்பெரிய தொலைநோக்கியை விண்ணுக்கு அனுப்பியுள்ளது. இந்திய மதிப்பில் ரூபாய் 75,000 கோடி செலவில் நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அனுப்பப்பட்டுள்ள இத்தொலைநோக்கி வடிவமைப்புக்கு ஏற்றபடி செயற்பட்டால் இன்னும் 6 மாதங்களில் ஜேம்ஸ் வெப்பிடமிருந்து முதல் ஒளிப்படத்தை எதிர்பார்க்கலாம். இதுவரை உருவாக்கப்பட்டதிலேயே மிகப்பெரிய தொலைநோக்கி இது என விஞ்ஞானிகள் பலரும் பாராட்டி வருகிறார்கள். உலகின் பல்வேறு நாடுகளில் தற்கொலை செய்து கொள்வது என்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். இருப்பினும் சில நாடுகள் தற்கொலையை சட்டப்பூர்வமாக அனுமதிக்கின்றன. இந்நிலையில் சுவிட்சர்லாந்தில் பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியிலும் டாக்டர் டெத் என்னும் தற்கொலை செய்து கொள்ளும் கருவி சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. இந்த டாக்டர் டெத் இயந்திரம் மூலமாக தற்கொலை செய்து கொள்ள விரும்புகிறவர்கள் இந்த இயந்திரத்தில் அமர்ந்து கொண்ட பிறகு எந்தவிதமான வழியும் இன்றி 30 வினாடிக்குள் இறந்து விடுவார்கள். இந்த இயந்திரம் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற மனப்போக்கை மக்களிடையே அதிகரிக்கும் என சிலர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மனித மூளையை இயந்திரத்துடன் இணைக்கும் வகையில் கடந்த 2017 நியூரான் லிங்க் எனும் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கியிருந்தார் இலான் மஸ்க். இந்நிலையில் இந்நிறுவனத்தின் முயற்சியால் ஒரு குரங்கின் மூளையை இயந்திரத்துடன் இணைத்துள்ளதாக உறுதி செய்துள்ளார் மஸ்க். இது குறித்து இலான் மஸ்க் வெளியிட்டுள்ள வீடியோவில் பேஜர் என்று பெயரிடப்பட்ட குரங்கு வீடியோ கேம் ஒன்றை ஜாய்ஸ்டிக் உதவியுடன் விளையாடுகிறது. இந்த விளையாட்டில் வரும் பந்தை ஆரஞ்சு நிற பெட்டிக்குள் போட வேண்டும். குரங்கு ஆரஞ்சு பெட்டிக்குள் பந்தை போடும்போது அதனுடைய மூளையில் உருவாகும் சிக்னல் மூளையில் பொருத்தப்பட்டுள்ள சிப் மூலம் கம்ப்யூட்டருக்கு அனுப்புகிறது. ஆனால் இப்பொழுதோ குரங்கு பந்தை ஆரஞ்சு பெட்டியில் போட நினைத்தாலே போதும், சிப் உதவியுடன் குரங்கு ஜாய்ஸ்டிக் இல்லாமலேயே பந்தை ஆரஞ்சு பெட்டிக்குள் போட முடிகிறது. தற்போது இந்த நியூரான் சிப் குரங்கின் மூளையில் பொருத்தப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. மனிதர்கள் இயந்திரங்களை கட்டுப்படுத்திய காலங்கள் மாறி இனி இயந்திரங்கள் மனிதர்களை கட்டுப்படுத்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்றே கூறலாம். UFO Unidentified Flying Objects, பறக்கும் மர்ம பொருட்கள் வேற்றுகிரக வேலையா அல்லது வெளிநாட்டு கைவரிசையா? ஆராய குழுவை அமைத்தது அமெரிக்க ராணுவம். அமெரிக்காவின் பாதுகாக்கப்பட்ட வான்பரப்பில் பறக்கும் மர்ம பொருட்கள் காணப்பட்டது தொடர்பாக ஆராய ஒரு குழுவை அமைத்தது பென்டகன். ஆனால் பறக்கும் மர்ம பொருட்கள் குறித்து எந்த விளக்கத்தையும் அந்த அறிக்கையால் தர முடியவில்லை. பதிவு செய்யப்பட்ட 144 நிகழ்வுகளில் ஒன்று பெரிதாக ஊதப்பட்ட பலூனாக இருக்கும் என உறுதியாக நம்பப்படுகிறது. பிற நிகழ்வுகள் பற்றி எந்த தகவலும் இல்லை. இன்றைய செய்தி தொகுப்பின் மூலம் உலகளவில் நடந்த பல விஷயங்களை அறிந்து கொண்டோம். மீண்டும் இன்னொரு செய்தி தொகுப்பில் சந்திக்கிறேன். வணக்கம்.